இளே பள்ளி கூட முடிஞ்சு இந்த காலேஜ்ல சிரமை நடுவில் நீ என்ன ஆடிட்டு இருக்க? இளே நான் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் ஆடிட்டு இருக்க. மாமா, இவ்வளவு நாள் பள்ளிக்கூடம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, யாராவது காலேஜ் சேராம இருப்பாங்களா? பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் சேர்ந்திருக்கோமா? எது இந்த 6 மாசம் கப்பல்லே 6 மாசம் வீட்லயே இருப்பாங்களா அந்த வேலையால? மாமா, அது மெரைன் இன்ஜினியரிங் மாமா. இது பிபிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். பிசினஸா? அது பண்ணாதானே தெரியும், படிச்சு என்னத்த கத்துக்கிறது? மாமா, உங்களுக்கு ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ்னா என்ன, இது படிச்சா என்னென்னலாம் நம்ம ஆகலாம், இதை படிச்சுட்டு என்ன வேலை முதல் செய்யறாங்க, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெளிவா சொல்றேன். அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. ஏதோ படிச்ச புள்ள ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சரி சொல்லு. இப்ப ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இதுல ஷிப்பிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து கப்பல் மூலமா இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதியோ இல்லை இறக்குமதியோ செய்யற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கார் தயாரிக்கிறோம், சென்னையில வெளிநாட்டு கம்பெனியோட கார் எல்லாம் எக்கச்சக்கமா தயாரிக்கிறோம். ஒரு செகண்ட்க்கு இத்தனை கார், ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை கார் தயாரிக்கிறோம் சொல்றோம். அது என்ன எங்க தயாரிக்கிறாங்களோ அங்கேயே வச்சு பூட்டியா போட்டுக்கிறாங்க? கிடையாது. அந்த காரை கப்பல்ல ஏத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறது கொள்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல, அதுதான் ஷிப்பிங்னு பேரு. அந்த காரை இந்தியாவில இருக்கிறவங்க ஓட்டுறோம், சென்னையில இருக்கிறவங்களும் ஓட்டுறோம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் ஓட்டுறோம். அப்ப இங்க தயாரிச்சு அங்க கொண்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையெல்லாம் செய்யறது இந்த ஷிப்பிங், அது ஏற்றுமதி இறக்குமதி. அதுக்கு பின்னாடி இங்க ஒரு செகண்ட்ல எத்தனை கார் தயாரிக்கிறோம், இந்த காரை வைக்கிறதுக்கு நமக்கு முத எவ்வளவு இடம் வேணும், இந்த காரை எந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வைக்கணும், இதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகணும், எத்தனை கார் இருக்கு, எத்தனை கார் தேவைப்படுது, எத்தனை கார் தயாரிச்சிருக்கோம், லொட்டு லொசுக்கு இந்த மாதிரியான டேட்டா சம்பந்தமான விஷயங்கள்லாம் படிக்கிறது லாஜிஸ்டிக்ஸ். அப்ப ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த படிப்போட வேலைமாமா. ஓஹோ, ஏற்றுமதி இறக்குமதி வேலையா? சரி, இப்போ இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் ஏற்றுமதி இல்லை இறக்குமதி இல்லை, அப்போ இந்த வேலையெல்லாம் இருந்திருக்காதே, கஷ்டமாலப்பா இருக்கும். அருமையான கேள்வியை கேட்டியோம்மா, நச்சுன்னு கேட்டியா? ஆனால் பதில் என்னன்னா, கொரோனா காலத்துலயும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் படிச்சவங்க பயங்கர பிஸியா இருந்தாங்க, வேலை இருந்துச்சு. எப்படின்னு கேளுங்க. இப்ப கொரோனா காலத்துல எத்தனை பெட் அவைலபிளா இருக்கு, என்ன மருந்து யாருக்கு வேணும், எங்க பேஷண்ட் இருக்காங்க, யாருக்கு தொற்று நோய் ஏற்பட்டிருக்கு, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது போனது, இப்படி டேட்டா சம்பந்தப்பட்ட எவ்வளவு வேலைகள் போக்குவரத்து சம்பந்தமாவே நடந்துச்சு. ஒரு ஒருத்தவங்களுக்கு தொற்று இருக்குன்னா ஆம்புலன்ஸை கூட்டு போய் அவங்கள கூட்டு வந்து இந்த பெட்ல சேர்க்கணும், அங்கே ஆஸ்பத்திரியில பெட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் வைக்கணும், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் லாஜிஸ்டிஷியன்ஸ் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இந்த கொரோனா நேரத்துல இருந்தாங்க. அதனால கொரோனாவே வந்தாலும் கூட அதுக்கும் இந்த லாஜிஸ்டிக் படிச்சவங்களுடைய உதவி வேணுமாமா. ஓ, அப்படி சொல்லு. ஒரு பொருள் போகும், அது எங்கேயாவது ஒரு இடத்துல தயாரிச்சிருப்பாங்க, அது எங்கேயாவது தேவைப்படுற எண்ட் யூசர் ஒருத்தராக இருப்பாரு, அவர்கிட்ட அது போய் சேரும். சில நேரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை செல்லர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. சில நேரத்தில் தயாரிக்கிறவங்கலேருந்து யார் யூசரோ அவங்ககிட்டயே போகும். இப்போ இது தயாரித்த பொருளை எத்தனை கண்டெய்னர் தேவை, எந்த கண்டெய்னரை இதில் ஏற்ற முடியும், அதுக்கப்புறம் அந்த பொருளை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, இதை பூரா அந்த லாஜிஸ்டிக்ஸ் காரங்க தான் பண்ணுறது. பொதுவாக கப்பலில் கொண்டு போகிறத மட்டும் நம்ம ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட மாட்டோம். இப்போ இங்கிருந்து இங்கே போகுதா, கண்டெய்னரில் போகுதா, இதுவும் ஷிப்பிங்கில் தான் வரும். அதனால இந்த மாதிரியான வேலை எல்லாமே எங்கள் படிப்பில் தான் இருக்குது. பரவாயில்லப்பா, இந்த காலத்துலலாம் என்ன படிக்க போறோம்னே தெரியாம நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன படிக்க போறங்கிறத பத்தி ஓரளவா தெரிஞ்சு வச்சிருக்கே, இதே பெரிய விஷயம் தான். சரி, எங்க படிக்க போற? நம்ம சென்ட் பிரிட்டோ காலேஜ்ல ஆமா, அங்கேதான் நம்ம பிபிஏ ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் படிக்க போறேன். 3 வருஷம் படிச்சு முடிக்கும் போது நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்பெனியில இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணி ஆகணுமா, அந்த இன்டர்ன்ஷிப் காலேஜ் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்டர்ன்ஷிப்ங்கிறது ஒரு கம்பெனியில நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சேர்ந்து வேலை செய்யறது, அந்த கம்பெனியில வேலை செய்யறது பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், நம்மளை அங்கேயே வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதனால வேலை வாய்ப்பு நிறையவே இந்த துறைக்கு இருக்கு. அதனால அங்கதான் சேர்ந்து நான் படிக்கலாம்னு இருக்கேன். சரி, இப்ப மே படிப்பு படிக்கணும்னா அதுக்கு என்ன பண்றது? அது அங்கேயே படிச்சுக்கலாமா? இப்ப பிபிஏ எடுத்து எம்பிஏ 2 வருஷம் கோர்ஸ், அதுவும் அந்த காலேஜ்ல இருக்கு. அதை முடிச்சோம்னா வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது 12வது முடிச்சு என்ன படிக்கிறது தெரியலன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த 9884141325 ஒரு நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. சரியா? சரிப்பா சரிப்பா, நானும் ஒரு 4 பேர்கிட்ட சொல்றேன், நீ நல்லா படி. ஏன்னா இந்த காலத்துல என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோங்கிறதா முக்கியம். நீ இந்த படிப்பை ஒழுங்கா படிச்சுக்க என்ன? சரி அம்மா, சரி அம்மா.